இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூலிகை செடியை சாப்பிட்டனால நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. என்னோட கடைசி ஆசையாக நீ வந்து ஹெர்பலோட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா என்னோட உடம்பை வந்து உனக்கே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியோட ஓனர் வந்து சொன்னனால நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதுக்கான முயற்சியை வந்து எடுத்துக்க போய் துரத்தி துரத்தி ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு மயக்கத்தில் வந்து கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்தா அவங்களோட சர்வெண்ட் வந்து என்னாச்சு இவங்க எப்படி வந்து கீழே விழுந்தாங்கன்னு கேட்கும்போது, அதை வந்து நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்கணும், அவங்களுக்கான சாப்பாடை வந்து நீயே வந்து எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கும்போது, இல்லை இல்லை அவங்க வந்து வந்ததுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நடந்துக்கிறாங்க, தண்ணியை மட்டும்தான் வந்து குடிக்கிறாங்களே தவிர மற்ற காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து சாப்பிட சொன்னால் அவங்களாம் வந்து எனக்கு எனிமி கிடையாது, என்னாலலாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது எல்லாமே கேட்குறதுக்கு கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, ஹீரோ கூட இருக்கிற அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து டானிக்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் இவன் வந்து அவளை வந்து பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட்டை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கேப்பில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட பல்ஸை வந்து செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு அவங்களோட கையை வந்து தொட்டு பார்க்குறாரு. ஆனால் ஹீரோவோட மேலேருந்து வர மூலிகை செடியோட வாசத்தினால ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கவர்ந்தெழுக்கப்பட்டுட்டு அவர் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேயும் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு தடவிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தயவு செய்து தள்ளி போய் என் மேலேருந்து கையெடுன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு பக்கம் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போனால் அந்த டாக்டர் வந்து உள்ளே வந்துட்டு, ஐயோ நான் தப்பான நேரத்தில் வந்துட்டேன் நினைக்கிறேன், உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு உள்ளே வர அந்த சர்வெண்ட்டே வந்து ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை அவங்க வந்து எந்திரிச்சிட்டாங்க, ரெண்டு பேரும் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து பேசிட்டு இருக்காங்க, நீ இப்போ வரைக்கும் உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்லி ஹீரோயின் வந்து விடாதனால அவங்க வந்து தள்ளி விட்டுட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் உன்னோட யுவராணி இப்போ நல்லா தான் இருக்கிறாங்க, போய் பாருன்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட்டை வந்து உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. உள்ளே போனவங்க வந்து நான் எங்கே இருக்கிறேன்னு கேட்கும்போது, நீங்களா ஹெர்பல் லார்டோட பேலஸில் தான் இருக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து மயங்கி விழுந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து மறுபடியும் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி என்னை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து சம்மதிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவர் வந்து அதெல்லாம் நான் ஒன்றும் சம்மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி நீ சாப்பிடலாம் அப்படின்னா இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை இல்லை நான்லாம் வந்து போக மாட்டேன், நான் சாப்பிடவும் மாட்டேன், என்னோட பெர்மிஷன் இல்லாமல் தானே நீ தூக்கிட்டு வந்து உன்னோட பெட்டில் வந்து போட்டிருக்க, இப்போ திடீர்னு போக சொன்னால் எப்படி நான்லாம் வந்து போவே மாட்டேன், நியாயம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதா இருந்தால் இங்கே இரு, இல்லாட்டி இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி வந்து உங்களோட உலகத்தில் வந்து இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிட்றீங்களோ எனக்கு தெரியல, ஏன்னா இதை சாப்பிட்டா அப்படின்னா நான் வந்து தண்ணி இல்லாத காட்டில் வந்து ஒரு பூவாக தான் பிறப்பேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து உளறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட சவுண்ட்டு ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து நல்லா சத்தாக இருந்தால் தானே வந்து உங்கள் காதல் வலையை வீசி அதில் வந்து இவரை வந்து மாட்ட வைக்க முடியும், அப்படி இல்லை அப்படின்னா பசியில் வந்து மயங்கி விழுந்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட அதை வந்து நம்ம ஹீரோட கையில் தான் வந்து இவங்க சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணனால இவர் பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாமல் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வாய் கொடுக்குறாரு. அந்த டேஸ்ட்ல வந்து மயங்கி போன ஹீரோயின் வந்து பரவாயில்லையே இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு வந்து நிறையா வேணும், நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து இவங்களே வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. ஹீரோ கூட இருக்கிற அந்த டாக்டர் வந்து இந்த உலகத்தில் நடக்கிறது எதையுமே வந்து கண்ணார நம்பவே முடியல, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ இறுக்கி டைட்டாக பிடிக்கிறத வந்து பார்த்தேன், ஆனால் எனக்கு ஒரு டவுட், யூஸ்ஃபுல்லாக நீ வந்து லேடிஸோட க்ளோஸாக இருந்தால் உனக்கு வந்து தும்மல்லாம் வரல, ஆனால் இந்த டைம் அவ்வளோ தூரம் வந்து க்ளோஸாக இருந்து ஏன் உன்னோட ப்ராப்ளம் வந்து உனக்கு வரவே இல்லைன்னு கேட்கும்போது ஹீரோக்கே வந்து தோணுது, ஆமாம் இதுவும் கரெக்ட் தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஒவ்வொரு டைம் நான் அவளோட க்ளோஸாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப தும்மல் வந்தது, இந்த டைம் நான் இன்னும் நெருக்கமாக தான் இருந்தேன், ஆனால் எனக்கு ஏன் வரவே இல்லை, இது வந்து கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு வேளை அவளோட உடம்புல இருக்கிற அந்த சென்ட்டோட ஸ்மெல்லு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா அவளோட பாடியில் வந்து ஒரு ஹெர்பல் ஸ்மெல் வந்து வந்தது, அதுதான் இதுக்கெல்லாம் வந்து காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. என்னது ஹெர்பல் ஸ்மெல்லா, இதை வந்து இப்போ தான் நான் வந்து கேள்விப்படுறேன், அதுக்கப்புறம் என்னங்கிறத வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி இவர் சொல்லும்போது, ஏன் உனக்கு வந்து இதை தவிர வேறு வேலையே இல்லையா, போய் அதை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது என்ன திடீர்னு உனக்கு வந்து பொறாமல் வந்துருச்சான்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அவளை வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார்னா, நான் இங்கே ஒன்றும் ரெஸ்டாரண்ட்லாம் நடத்திட்டு இல்லை, அதனால் ஒழுங்காக அவர் வந்து சாப்பிட்டோன்னே கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ நேரம் சாப்பாடே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டில் மயங்கி இதெல்லாம் நம்ம கிச்சன்லேயும் வந்து செய்யலாம் தானே, இருந்தாலும் நான் வந்து ஒரு பெரிய தப்புலாம் வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன், எல்லாரையும் நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிகிட்டலாம் தன்னோட மன்னிப்பு வந்து கேட்டுட்டு வெளியே என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த ஹெர்பல் லார்டோட பேலஸ்க்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அவங்களோட வைத்தியத்துக்கான மருந்தை வந்து தயவு செய்து கொடுங்க, எங்கள் அப்பா வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காரு, என்னோடய ஒய்ஃப் வந்து சாகிற நிலைமையில் இருக்கிறாங்க, அதுக்கான மருந்தெல்லாம் வந்து தாங்கன்னு சொல்லிட்டு கிஞ்சிக்கிட்டு இருக்கதை வந்து பார்க்குறாங்க. ஆனால் தயவு செய்து இங்கேருந்து எல்லாரும் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கார்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அனுப்ப சொல்கிறத வந்து பார்த்துட்டு நான் உடனே போயிட்டு இதுக்கான மருந்தெல்லாம் அவனை வந்து கொடுக்க சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது அவங்களோட சர்வெண்ட் வந்து இப்போலாம் வந்து அவர் பேஷண்ட்டை வந்து யாருமே பார்க்குறதில்ல அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அவனை வந்து ஹெர்பல் லார்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கீங்க, இதை தவிர அவனுக்கு என்ன வேலை இருக்க போதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது அது அவனோட விஷயம், அதில் வந்து நம்ம தலையிட வேண்டாம், நம்ம வந்து இருட்டுறதுக்குள்ளே வந்து வீட்டுக்கு போய் அவனும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்தா ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா அந்த நாட்டோட கவர்னர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிடலாம். அப்போ நம்ம கேள்விப்பட்டது எல்லாமே வந்து உண்மைதான் போல. கவர்னர் அந்த பேலஸ்க்குள்ளே வந்து ஒரு லேடி வர்றதும் போகிறதுமாக தான் இருக்காங்க. இந்த ரூமரை வந்து நம்ம அப்படியே விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த கவர்னர்கிட்ட வந்து சொல்லும் போது ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வந்து ஆயிடுச்சு தானே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து டீட்டெயில் கேட்குறாரு. ஆமாம், அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட தான் வந்து ஆயிருக்கு. ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹெர்பல் லார்டு வந்து இந்த விஷயத்தில் வந்து ஏதாவது அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டு அவங்களோட என்கேஜ்மெண்ட் வந்து பிரேக்கப் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குன்னு சொல்லும்போது அந்த கவர்னர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைல்ல, எங்களோட அங்கிள் வந்து அந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணி காதல் ஜோடிகளை வந்து பிரிக்கவே மாட்டார். உங்களுக்கு அவர் மேலே இருக்கிற வன்மத்தினால நீங்கள் வந்து இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நானுமே வந்து அஃபெக்ஷனேட்டாக இருக்கிற கப்பலை வந்து பிரிக்கிற ஒரு ஆள் கிடையாது. ஆனால் இந்த ஹெர்பல் லார்டு வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு மையமாக வச்சுட்டார் அப்படின்னா மற்ற மூணு ஃபேமிலிக்கு வந்து இதனால் பிரச்சனைகள் வந்து ஏற்படும் நான் நினைக்கிறேன். அதனால் இது கொஞ்சம் கூட வந்து எனக்கு சரியாக பண்ணலன்னு சொல்லும்போது அந்த கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் நாட்டில் நடக்கிற மற்ற பிரச்சனைகளை வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அனுப்பிடுறாரு. திரும்ப வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தெரியாமல் ஒரு பாட்டி மேலே வந்து மோதிடுறாங்க. அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது கூட்டத்தில் வந்து என்னோட பையனை வந்து நான் தொலைச்சிட்டமா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆனால் இவங்களோட சவுண்ட் இல்லை, நாங்கள் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து போக வேண்டியதாக இருக்குது, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் இது சம்மந்தமாக வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த லேடி வந்து தானாக போய் விழுந்துட்டு என்னம்மா அவளே வந்து ஹெல்ப் பண்ணுறா கூட, நீ என்னை வந்து தள்ளி விட்ற போலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இல்லை நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவன்த் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே எதுவுமே வந்து பேசாத, அவங்களோட சன்னை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உதவி செய்ய தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட, இல்லை உங்கள் அப்பா வந்து இதெல்லாம் நினச்சி வந்து கவலைப்படுவார், நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, நீ முதல்ல போயிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து சொல்ல, நான் சீக்கிரமாக அவங்க பையனை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியை வந்து கூட்டிகிட்டு உங்கள் பையன் வந்து எங்கே காணாமல் போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு அதே டைரக்ஷன் வந்து போகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு, இவங்க ஏதோ ஒரு காட்டுக்களை வந்து மாட்டின மாதிரி தெரியுது. பாட்டி நம்ம கரெக்டாக தான் வரோமா, உங்கள் வீடு வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து என்னோட வீடு தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி நம்ம ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுது. நடுவில் ஒரு கேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு பைக்கில் ஹீரோயினை வந்து அடைச்சி வச்சு அங்கேருந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. சாக்கு பையில மாட்டிக்கிட்டே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் எங்கே இருக்கேன்னு தெரியலையே, ஒருவேளை பாட்டி வீட்டில் இருக்குன்னா, ஆனால் என் கையை ஏன் கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற யுவராணி என்ன சொல்கிறாங்கன்னு, நீ என்ன பைத்தியம், அவனை வந்து கிட்னாப் பண்ணுற கும்பல் வந்து கடத்தி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அச்சோ நான் மூலிகை செடியாக இருக்கும்போது எப்போ என் வந்து என்னை திருடி விப்பான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ கடைசியாக வந்து நான் மனிதன் ஆனக்கப்புறமும் என்னை வந்து விற்க போகிறது நினச்சி பயப்படணுமா, ஏன் இந்த மனுஷங்கள்லாம் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற யுவராணி என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல இங்கேருந்து எப்படி வந்து எஸ்கேப் ஆகிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டு எப்படியாவது வந்து ஹெர்பல் லார்டா வந்து உன்னோட காதல் வலையில் வந்து சிக்கவேன்னு சொல்லும்போது இந்த நேரத்துலேயும் வந்து எப்படி தான் உன்னால் இறக்கம் இல்லாமல் வந்து பேச முடியுது, இங்கேருந்து நான் முதல்ல வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. வெளியே அவங்க ரெண்டு பேர் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த பள்ளத்தாக்க மட்டும் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெர்பல் லார்ட்லேருந்து தப்பிச்சிக்கலாம், நமக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, ஓஹோ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மூலிகை உலகத்துக்கு போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கும்பல் வந்து என்னன்னா மற்ற பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்குது, அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினே போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் இது எதையுமே புரிஞ்சிக்காமல் ஏன் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக ஒருத்தன் வரான், யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருந்ததுலேயே அவன் தான் வரான். நீயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து என்னென்னா காப்பாற்றிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் இங்கேருந்து தப்பிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் எல்லாரையும் என்னென்னா ஓடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு ஹீரோயின். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த யுவராணியோட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ரெஸ்பான்ஸ் எதுவுமே வரலன்னே, அப்போ இதுதான் எனக்கான சரியான சந்தர்ப்பம், நான் என்னோட வீட்டுக்கு வந்து திரும்ப போயிட்டு என்னோட மேஜிக்கல் பவர்லாம் கிடச்சதுக்கப்புறம் உன்னோட ஒரு விஷயம் நான் 100 விஷயம் கூட நான் நிறைவேற்றுறேன் சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் காப்பாற்ற வந்தவன் என்ன சொல்கிறான்னா, எங்கிட்டு போகிற அதுவும் லேட்டான இந்த நைட்லன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை என்னோட வீட்டுக்கு தான் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. உனக்கு என்ன முட்டாளா, நம்ம இந்த டேரக்ஷனில் போகணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அதுக்குள்ளே அந்த கிட்னாப் பண்ண வந்த கும்பல் இருக்காங்களே இவங்கள வந்து கவர் பண்ணிடுறாங்க. ஒரு பெரிய சண்டே வந்து நடந்துருது. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓட முடியல, ஏன்னா ஒரு மலையோட முகட்டில் வந்து இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. பெரிய சண்டையெல்லாம் நடக்குது. நடுவில் அந்த பையனுக்கும் பார்த்தீங்கன்னா அடிபட்டுறது. இதுக்கு மேலே நீ எவ்வளோ நேரம் வந்து தாக்கு பிடிக்குங்கிறத வந்து நாங்களும் பார்க்கத்தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்கு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அப்படியே வந்து சுற்றி வளைச்சிடறாங்க. அந்த ஒரு நொடி பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக நம்மளோட ஹெர்பல் லார்டு இருக்கார் இல்லையா, அதாவது ஹீரோ வந்து என்ட்ராகிறாரு.
ஹீரோ வந்ததும் அந்த பசங்க பார்த்திங்கன்னா கத்தி முனையில் நம்ம ஹீரோயினே காப்பாற்ற வந்த அந்த ஹீரோவை பார்த்திங்கன்னா லாக் பண்ணிடுறாங்க. ஆனால் அப்போ கூட ஹீரோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்காக அந்த கேங்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றிடுறாங்க. ஆனால் இந்த நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடி போய் மலையோட உச்சியிலேருந்து கீழே குதிச்சு எப்படியாவது எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. கீழே குதிச்சவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே ஒரு சின்ன பையன் வந்துகிட்டு இருந்தாலே அந்த பையனை வந்து ஹெல்ப் கூப்பிடும்போது அவன் பார்த்திங்கன்னா ஒரு மர கிளையை வந்து அப்படியே நீட்டினோடனே அதுலேருந்து இவங்க வந்து எஸ்கேப் ஆகிறாங்க. ஆனால் இது தெரியாத அந்த காப்பாற்ற வந்தவன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே குதிச்சோடனே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து கீழே வந்து குதிச்சிடுறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரில, இவங்க வந்து எங்கிட்டு போனாங்கன்னு தெரியாத நம்ம ஹீரோ வந்து அவர் கூட இருக்கிறவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணிவிட்டு அவங்கள வந்து கண்டுபிடிச்சிட்டு என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அந்த மலையோட முகத்தில் இருந்து என்னென்னா படிப்படியாக கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நம்ம ஹீரோயினை வந்து தேடுறதுக்கான முயற்சியை வந்து தொடர்றாரு. ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக கூட குதிச்சு அவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலை அடிபட்டு நடக்க முடியாமல் இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்டே நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லும்போது இல்லை இல்லை என்னை காப்பாற்ற போய் தான் உனக்கு வந்து இந்த மாதிரி வந்து அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னை வந்து மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவர்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா நீ எங்கேயுமே நகராது, உங்ககிட்ட வந்து சில விஷயங்களை வந்து சொல்லணும், இன்னுமே உன் மேலே வச்சிருந்த என்னோட காதல் வந்து கொஞ்சம் கூட வந்து மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா நீ வந்து கொஞ்சம் நேரம் வரைய நகராமல் இங்கேயே வந்து உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்காங்க. போன அவங்க பார்த்தீங்கன்னா சடனாக இந்த உலகத்தில் வந்து என்ன தெரியலையே இந்த இடத்துல வந்து ஒரு பாய்சன் ஸ்மெல்லு வந்து எனக்கு வந்து வீசுது, இது ஒரு ஹெர்பலில் வந்து பிரச்சனை நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன நடந்துகிட்டே போகிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எதுக்க வந்து ஹீரோ வந்து மீட் பண்ணுறாங்க. போகிற பக்கம் பார்த்தா நம்ம வந்து நம்மளோட பழைய வீட்டுக்கு போக முடியாது போலயே, திரும்ப அந்த சிட்டியில் யுவராணி வீட்டுக்கு தான் வந்து போய் ஆகணும் போலன்னு சொல்லிட்டு இவங்க வந்து புலம்பிகிட்டே போகிற வழியில் தான் எதுக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு உன்னோட ஸ்மெல்லு வந்து மறுபடியும் வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் என்னாச்சு உன் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்துக்கான மருந்தை வந்து தானே வந்து கொடுக்குறதா வந்து பிளட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது ஆ இதெல்லாம் ஜிபி மேடம் இந்த ஹெர்பல் பத்திலாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்துக்கான மருந்தை வந்து கொடுக்குறாங்க. மருந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மருந்தை போட்டால் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இல்லாட்டி அது வந்துடும் இது வந்துடும் சொல்லும்போது ஹீரோ வந்து நானும் வந்து ஒரு டாக்டர் தான் அதை மறந்துடாது இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லும்போது ஆமாம் நீ ஒரு ஹெர்பல் ஆடாக இருந்து என்ன பிரயோஜனம், காமனாக இருக்கிற மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து நீ காப்பாற்றணும் தானே, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து பண்ணணும் தானே, ஏன் அதை வந்து பண்ணவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு. ஆல்மோஸ்ட் வந்து நீ செத்துட்டியோ நான் பயந்துட்டேமா உங்க அப்பாவை வந்து பயமுறுத்தி பார்க்குறதே உனக்கு ஒரு வேலையாக போச்சா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து தன் பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்காக நன்றி சொல்கிறாரு. நான் வந்து கேள்விப்பட்டேன் என் பொண்ணை வந்து தேடி நீங்களே அந்த மலையோட முகத்துல இருந்து கீழே வரைக்கும் வந்து இறங்குனீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போதான் ஹீரோயின் வந்து என்னை காப்பாத்துறதுக்காக குதிச்சு அவனையும் வந்து காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற இடத்தையும் போய் காமிச்சிடறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கையை கொடுக்கறதுக்கு வராரு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பிடிக்க விடாம அவர் வந்து அவரோட கையை பிடிச்சிட்டு உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை உன்னை கண்டிப்பா வந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மருந்து செடி அப்படிங்கிற டிஃபரன்ஷியேஷனே தெரியாது, அதெல்லாம் நீ நினைக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது, அதனால உன்னை போட்டு வந்து குழப்பிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிந்து